நீங்க அப்படி வந்து பாருங்க. முதலாவது இந்த போதைப் பொருள் பாவனையை இதுக்குள்ள தணிக்கிறது. அது போதைப் பொருள் பாவனையை வந்து மக்களுக்குள்ள தணிக்கிறது வந்து இந்த பேரினவாத சக்திகள்லாம் எங்களுடைய இளைஞர்களை தவறான வழிக்கு திசை திருப்பி அவர்களுடைய சிந்தனைகள் அவர்களுடைய உரிமை சம்பந்தமான உணர்வுகளை தூண்ட விடாமல் அவர்களை ஒரு தவறான பாதைக்கு செல்ல வைக்கின்ற இந்த போதைப் பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறார்கள். அதே போல் இந்த மக்களை ஒரு கடனாளிகளாக இந்த கடனாளிகளாக வைத்திருக்கின்ற ஒரு செயற்பாடு இங்கே இருக்கின்றது. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த அக்கா சொன்னதில் வீட்டு திட்டம், வீட்டு திட்டத்துக்கு வர காசு கொஞ்சம் ஆனால் நாங்கள் கட்டி முடிய கணக்கு காசு தான் இல்லை என்ன. அப்போ வீட்டு திட்டம் கட்டுறதுனாங்க மிச்ச காசை வேண்டுவோம், கடன் வேண்டுவோம். அப்போ நாங்கள் அனைவருமே கடனாளி ஆகிடுவோம். இப்போ கடனாளி நாங்கள் கடனாளி ஆகிவிட்டால் எங்களுக்கு தேசியம் சந்தோணது வராது, எங்களுக்கு தேசிய சிந்தனை வராது. ஆனால் நாங்கள் கடனை எப்போ கட்டுவோம்னா யோசிப்போம், ஓமா இல்லையோ. தேசியம் சார்ந்த சிந்தனை எங்களுக்கு வராது, கடனை நாங்கள் இப்போ கட்டுவோம்னு தான் யோசிப்போம். அப்போ இதுதான் அவங்களுடைய இன அழிப்பு செயற்பாடு. சிங்கள குடியேற்றம் நடக்கும், புத்தர் சில வைக்கப்படும், நாங்கள் யோசிக்கிறோம் என்ன, கடனை எப்போ கட்டுறேன். இங்கே மூன்று விதமான கட்சிகள் இங்கே வரும். ஒன்று இனப்படுகொலை, எங்களை மக்களை முள்ளிவாய்க்காலே கொத்து கொத்தாக கொலை செய்த இனப்படுகொலை செய்த இந்த அரசாங்க கட்சிகள், மொட்டு யானை டெலிபோன் இவையெல்லாம் எங்களுடைய மக்களை கொலை செய்தாக்கள். முள்ளிவாய்க்காலில் தவாலண்ணன் சொன்ன மாதிரி 140,000 மக்களை பண்டு கொலை செய்த அரசாங்கம், அது அந்த யுத்த காலத்தில் மட்டும். அதற்கு முதல் சத்திய மன்னாரில் எடிவலை, இங்கே ஏசி குரு, இங்கே கிளஞ்சியில் சத்திய, யாழ்ப்பாணத்தில் சூரிய கதிர், இப்போ நிறைய நடவடிக்கை இருக்குது. அப்போ அந்த மக்கள் எல்லாம் நிறைய காலப்பகுதிக்குள்ள நிறைய மக்கள் நாங்கள் இழந்திருக்கிறோம். அந்த மக்கள் அத்தனை பேருடைய இழப்புக்கும் இந்த பேரின கட்சிகள்லாம் உரிமை, அதையெல்லாம் பொறுப்பு. இரண்டாவது கட்சிகளாக இந்த மக்களுடைய அழிப்பின் பங்காளிகள், இந்த மக்கள் கொல்லப்படும் போது அல்லது கொலை செய்யப்படும் போது அந்த அரசியலே பங்காளியாக இருந்தவர்கள், வீணை பிரபாகரனுடைய சுவர்க்கடிகாரம், கருணா என்னுடைய பட்டம், இவர்களெல்லாம் இந்த மக்கள் கொல்லப்படும் போது பங்காளியாக இருந்தவர்கள். அதே போல் இந்த மக்களை கொலை செய்த அரசை சர்வதேச அரங்கிலே பாதுகாத்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இப்போ மூன்று விதமான கட்சிகள் உங்களுடைய வாக்குகளை கேட்டு இங்கே வருவார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேச அரங்கிலே இந்த அரசை பாதுகாத்தபடியே உண்மை. எவ்வாறெனில் சர்வதேச விசாரணை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கயந்திரமார் தலைவர் கயந்திரமார்கள் கோரிக்கை விடுத்த போது அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆனது மக்கள் பிரதிநிதியாக சென்று உள்ளக விசாரணைக்கு அங்கே சம்மதம் தெரிவித்து சர்வதேச விசாரணையே வேணும் அவனு சொன்னது. எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டாம், நாங்கள் உள்ளக விசாரணை போதும். அப்போ உள்ளக விசாரணை போதும் என்று அங்கே சொல்லப்பட்ட போது மக்கள் பிரதிநிதிகளாக சென்றவர்களுடைய கருத்து அங்கே எடுபட்டது. அப்போ சர்வதேச விசாரணை ஒன்று இங்கே ஏற்படுத்தப்படவில்லை. அதனால் தான் இன்றைக்கு கூத்த வயஞ்சிய அரசாங்கத்தில் இருக்கிற மகிந்த பிரதமர் இந்த மக்களை கொலை செய்வதற்காக ஆணையிட்ட சரத் பொன்சேகா மற்றும் சவேந்திர சில்வா போன்றவர்கள் ராணுவ தளபதி. சவேந்திர சில்வா சொல்லிக்க நேற்று காரணம் போனாக்கள் எல்லாம் தாங்க கொள்ள செய்யலையா, நேற்று விளம்பரம் பேப்பரில் வந்திருக்கு பார்த்த தெரியும். இந்த காணாமல் போன ஆக்கள் எல்லாரையும் கொலை செய்வது புலிகளாம், மக்களை கொன்றது இராணுவம், இராணுவத்தின் கைகளிலே கொண்டே புள்ளியை கொடுத்த தாய் சாட்சியை அனுக்கிறார். அவர் சொல்கிறார் இந்த புள்ளியை கொலை செய்வது புலிகளாம். எவ்வாறு ஒரு அப்பட்டமான போய் சவேந்திர சில்வா ஒரு யுத்த குற்றவாளி, அமெரிக்காவிலே அது தடை விதிக்கப்பட்டிருக்கு, அமெரிக்காவுக்கு அவர் போயலாம், அவர் இராணுவ தளபதி. அவர் சொல்கிறார் இந்த காணவ போனாக்கள்லாம் உயிரோட இல்லையாம், அதை கொலை செய்வது புலிகளாம். ஆனால் இங்கே சாட்சியாக யார் நிற்கினோம், இராணுவத்தின் கையில் புள்ளியை கொடுத்து அம்மா நிற்கிறான் சாட்சியாக. அப்போ யார் கொண்டு கொலை செய்திருப்பினோம், ராணுவம் தான் கொலை செய்திருக்கும். அப்போ தாங்கள் தங்களுடைய அந்த பிழைகளை தவறுகளை மூடி மறைப்பதற்காக அல்லது சர்வதேச அரங்கில் தங்களுடைய அந்த அவப்பெயர்களை திருத்திக் கொள்வதற்காக அப்பட்டமான பொய் சொல்லி நிற்கிறார்கள், பொய்களை சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்கிற பொய்களை காப்பாற்றுவது கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அரசுக்கு முண்டு கொடுத்து அவர்களை காப்பாற்றியதனால்தான் இன்றைக்கு அரசாங்கத்திலே கோத்த பயன் இருக்கிறார். அவர் ஒரு போர்க்குற்றவாளி. அதை விட சுமந்திரன் சொன்ன விஷயத்திலே முதலாவது மிக முக்கியமான விஷயம், பாரதமான விஷயம், இலங்கையில் நடந்த இனப்படுகொலை அல்ல, அதாவது தனக்கு தெரியவில்லைன்னு சொன்னார். இலங்கையில் நடந்த இனப்படுகொலை என்று தனக்கு தெரியவில்லை, அதற்கான ஆதாரங்கள் இங்கே இல்லையேன்னு சொன்னார். ஆதாரமார் நான், நீங்கள்லாம் ஆதாரம். ஏன் முள்ளிவாய்க்காலே சனம் மக்கள் கொல்லப்படுகின்ற போது பார்த்தவர்களார் நாங்கள்லாம். அப்போ சாட்சிகள் நாங்கள் இங்கே இருக்கும்போது சுமந்திரனுக்கு என்ன தெரியும், ஆதாரம் இல்லையேன்னு. இப்போ சுமந்திரன் அந்த ஆதாரத்தை திரட்டி வைக்க வேணும்.
அவ்வாறு ஒரு சர்வதேச சாணிங்க ஏற்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் சர்வதேசம் எங்களுடைய பிரச்சனை தீர்க்க முன்வந்திருக்கும். எங்களுடைய பிரச்சனை தீர்க்க சர்வதேசம் முன்வந்திருக்குமாக இருந்தால் இன்றைக்கு தமிழர் தேசம் நாங்கள் அடைந்திருப்போம். வடக்கையும் கிழக்கையும் இணைந்து தாயகமாக எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய கட்சி அதைத்தான் கூறினிருக்கின்றது. ஆனால் எங்களுடைய வாக்குகளை பெற்று கடந்த 10 ஆண்டுகளாக பாராளுமன்றம் சென்ற இந்த கூட்டமைப்பினர் அதனை செய்யவில்லை. நீங்கள் கேட்கலாம், எங்களால் நீங்கள் செய்யவில்லைங்க அண்ணன் கேட்கலாம், அவை செய்யலை நீங்கள் செய்வீங்க கேட்கலாம், கேட்பீங்களோ அவை செய்யலை தானே நீங்கள் செய்வீங்களா? நிச்சயமாக நாங்கள் செய்வோம். நாங்கள் இளைஞர்களாக போய் களமிறங்கி இருக்கின்றோம். இளைஞர்கள் சக்தி என்பது மாபெரும் சக்தி. அந்த இளைஞர்களுடைய செயற்பாடு அவ்வாறு தான் இருக்கும். நாங்கள் சர்வதேச அரங்கிலே ஒரு விசாரணையை கொண்டு வந்து இங்கே நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை நிரூபித்து இந்த அரசாங்கத்தை தூக்குமடைக்கு அனுப்புவோம். அதை இந்த எங்களுடைய கட்சி நிச்சயமாக செய்யும். நீங்கள் அதை தான் சொன்னேன், உரிமை அரசியல் அபிவிருத்தி அரசியல் ஆண்டுக்கு நாங்கள் எடுத்துக்குவார். இன்றைக்கு அபிவிருத்தி தேவை, எங்கள் மக்களுக்கு அபிவிருத்தி தேவை. வேணுன்ற சாப்பாடு இப்போ சொன்ன மாதிரி அடுப்பெறிஞ்சால் தான் அரசியல் கிடைக்கலாம். அபிவிருத்தி தேவை. ஆனால் அதுக்கு முன்னாக எங்களுடைய மக்கள் இங்கே இருக்க வேணும். உங்களுடைய மக்கள் இங்கே இருக்க வேணும். நுண்ணிய இன அழிப்பு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே அழிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது சிங்கள குடியேற்றங்கள், அதைவிட இந்த புத்த விகாரைகள், பௌத்த சிலைகள் வைக்கப்படுதல் போன்ற செயற்பாடுகளால் இங்கே ஒரு பௌத்த தேசமாக இதை ஆக்குவதிலே அரசாங்கம் செயற்பாடு கொண்டிருக்கின்றது. இந்த தேசத்தை பௌத்த தேசம், சிங்கள தேசம். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இங்கே குடியேற்றம் எல்லாம் வந்து சிங்கள மக்கள் கூடுதலாக வந்து தமிழ் மக்கள் கொஞ்சமாக வந்துருவினும். அப்படித்தான் நடக்க போகுது. இன்னும் சிறிது காலத்துக்கு பிறகு சிங்கள மக்கள் இங்கே பெருகிடுவினும். ஏன்னு சொன்னால் குடியேற்றம் நடக்குது. சிங்கள மணலாட்டில் பார்த்தீங்கன்னா வெளியா குடியேற்றம், அங்கே வவுனியாவில் குடியேற்றம், இங்கே ஜால்பாளம் நாகப்பள்ளி குடியேற்றம், இரண்டாம் குடியேற்றம். அப்போ குடியேற்றம் கூடுறதால சிங்கள மக்கள் இங்கே கூடும்போது எங்களுடைய மக்கள் சிறுபான்மையினர் ஆகினும். தமிழ் மக்கள் சிறுபான்மையர் ஆகும்போது அவன் சொல்லுவான், இது சிங்கள தேசம், வடக்கு கிழக்கு தமிழர் தேசம் அல்ல, நீங்கள் வந்தர் குடி என்று சொல்லுவான். இந்த அரசாங்கம் தமிழர்களை வந்தர் குடி என்று நிரூபித்து போட்டு இது சிங்கள தேசம் என்று சொல்லி சொல்லும். அந்த நேரம் இங்கே மக்கள் இருக்க மாட்டார்கள். அப்போ அபிவிருத்தி யார் செய்கிறது? மக்களே இல்லை. மக்கள் குறைஞ்சு வரப்போ மக்கள் சிறுபான்மையினாக போதும். அபிவிருத்தி யாருக்கு தெரியும்? அபிவிருத்தி தேவை. அதற்கு முதல் எங்களுடைய இனம் இங்கே இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் உரிமைகள் பற்றி கழிக்க வேண்டும். எங்களுடைய உரிமைகள் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய இனத்தை நாங்கள் இனத்தினுடைய இருப்பை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். அதற்குத்தான் எங்களுடைய கட்சி இங்கே இறங்கியிருக்கின்றது. கடந்த தமிழ் கட்சியாக எங்களுடைய பிரதிநிதியாக சென்றவர்கள் அதை செய்யவில்லை. எங்கள் வழியாக வழங்கிக் கொள்ளுங்க. எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகளாக சென்றவர்கள் சிங்கள மக்களை திருப்திப்படுத்துகிறோம் என்று சொல்லி சொல்லி எங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க. சிங்கள மக்களை திருப்திப்படுத்துகிறோம் என்று சொல்லி, அல்லது சிங்கள மக்கள் கோவிப்பினம் என்று சொல்லி எங்களுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டோம். நாங்கள் இன்றைக்கு உரிமை இல்லாமல் நிற்கிறோம், போட்டில் நிற்கிறோம். சரிதானே? அங்கே கைப்பாப்பிலாம் போட்டு நம்ம போராடும், காணிக்காக போராடும், காணாமல் போன உறவுகள் இன்றைக்கு 1901 போராடினோம். அரசியல் கைதி விடுதலை செய்யப்படவில்லை. ஆனால் மிருசுவில் 8 தமிழ் மக்களை கொலை செய்த ஒரு இராணுவ வீரர், அவர் குற்றவாளி, ஜெயிலே இருந்து விட்டுருக்காரு கோத்தவாய. மிருசுவில் 8 தமிழ் மக்களை கொலை செய்த ஒரு இராணுவ வீரரை, அவர் குற்றவாளி, தீர்ப்பளிக்கப்பட்டு ஜெயிலில் போட்ட ஒரு ஆளை இராணுவ ஜனாதிபதி வந்து விட்டுருக்கார் வழியில். ஆனால் ஆனந்த சுதாரண விடுதலை செய்வோம் என்று சொல்லி மைத்திரி போய் வாக்குறுதி கொடுத்து போட்டு விடுதலை செய்யப்படவில்லை. இதுதான் எங்களுடைய பிரச்சனை.